கணியன் வானிலை ஊடக நேயர்களுக்கு வணக்கம். இது சம்பாப்பட்ட நெல் ரகமான சிஆர் 1009 மற்றும் சிஆர் சப்பொன் நெல் ரகங்கள் குறித்த சிறப்பு அறிக்கை. தேதி 11/1/2021 மார்கழி 27 நாள். சிஆர் 1009 என்ற உயர் விளைச்சல் நெல் ரக விதைகள் இந்த பசலை ஆண்டோடு மறு உற்பத்தி செய்வது நிறுத்தப்படுகிறது. அதற்கு மாற்றாக சிஆர் சப்பொன் என்ற ரகத்தை முன்மொழிவதாக அரசுத்துறை தரப்பில் இருந்து வந்த அறிவிப்பை அடுத்து கணியன் வானிலை ஊடகம் விவசாயிகளுடன் சில செய்திகளை பகிர்ந்து கொள்ள முற்படுகிறது. சாவித்ரி, பொன்மணி எனும் பெயரில் தமிழக விவசாயிகளால் கடந்த 40 ஆண்டுகளாக பயிரிடப்பட்டு வந்த சிஆர் 1009 என்ற நெல் ரகம் தென்னிந்திய பாரம்பரிய உணவான இட்லிக்கு அதிகம் பயன்படுத்தப்படுவதால் இட்லி அரிசி என்றும் அழைக்கப்பட்டு வந்தது. இந்த சிஆர் 1009 ரக நெல் இந்த ஆண்டுக்கு பிறகு எந்த வேளாண்மை கூட்டுறவு அங்காடியிலும் மற்றும் தனியார் விதை விற்பனை மையங்களுக்கும் தனது ஃபவுண்டேஷன் விதைகளையும் சான்றிதழ் விதைகளையும் விற்பனைக்கு கொண்டு வர போவதில்லை என்ற அரசுத்துறை அறிவிப்பை உங்களிடம் பகிர்ந்து கொள்ளும் அதே வேளையில் சிஆர் 1009 என்ற நெல் ரகம் குறித்து பார்க்கலாம். பிலிப்பைன்ஸை தலைமையிடமாக கொண்ட ஐஆர்ஆர்ஐ இன்டர்நேஷனல் ரைஸ் ரிசர்ச் சென்டர் என்ற ஆராய்ச்சி மையத்தின் மூலமாக கடந்த 1982 ஆண்டு அறிமுகம் செய்யப்பட்ட சம்பாப்பட்ட உயர் விளைச்சல் நெல் ரகம்தான் சிஆர் 1009. நீண்டகால நெற்பயிரான இதன் வயது 150 முதல் 155 நாட்கள். தாழ்வான ஆற்றுச்சமவெளி பகுதிக்கு ஏற்ற ரகமான இது தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் பரவலாக பயிரிடப்பட்டு வந்தது. இதனுடைய அதி ஒளிச்சேர்க்கை திறன் காரணமாக குறைந்த சூரிய வெளிச்சம் கொண்ட மேகமூட்டமான சூழலிலும் அதிகம் மகசூல் தரவல்லது. இதுபோன்ற உயர் விளைச்சல் ரகங்களை வெகுவாக பாதிக்கும் புகையான் என்ற நோய்க்கான எதிர்ப்பு திறனை தன்னகத்தை கொண்டது. இதன் 1000 நெல்மணிகளின் எடை 23 கிராம். இதன் சராசரியான விளைச்சல் திறன் ஹெக்டேருக்கு 5 டன், அதாவது ஏக்கருக்கு 2 டன். இந்த குரல் பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் விவசாயிகளுக்கான மொழியில் சொல்வதானால் மாவுக்கு 675 கிலோ, நமது 24 மரக்கால் 60 கிலோ மூட்டையில் மாவுக்கு 11 மூட்டை. இந்த நிலையில் நம்முடைய சிஆர் 1009 மாற்றாக முன்மொழியப்படும் சிஆர் சப்பொன் என்ற ரகம் பற்றி இப்போது சில தரவுகளை பார்ப்போம். முதலாவதாக சிஆர் 1009 மாற்றாக சிஆர் சப்பொன் முன்மொழியப்பட காரணம் இதனுடைய வெள்ளகாலத்தின் நீர் மூழ்கும் தாங்குதிறன். அதாவது சிஆர் 1009 என்ற நெல் ரகம் நீரில் மூழ்கினால் 2-1 நாட்களில் சேதமடைந்துவிடும். ஆனால் நீரில் மூழ்கிய நிலையில் ஏறக்குறைய 15 நாட்கள் இருந்தாலும் தாங்குதிறன் கொண்டது சிஆர் 1009 என்ற புதிய நெல் ரகம் என்ற தரவை முன்வைத்து அரசு இதனை முன்மொழிவதாக சொல்லப்படுகிறது. சிஆர் சப் என்பதில் சப்மெர்ஜ்டு எனும் பொருளில்தான் சப் என்பதை பின்னொட்டாக சேர்க்கப்பட்டுள்ளது. கடந்த 2009 ஐஆர்ஆர்ஐயால் ஒரிசாவில் அறிமுகப்படுத்தப்பட்ட நெல் ரகம்தான் சிஆர் சப்பொன். இது 155 நாள் வயதுடையது. உருவத்தில், அளவீட்டில், எடையில் சிஆர் சப்பொன் ரக நெல் சிஆர் 1009 நெல்லுக்கு சமமாக இருக்கும். அதேவேளையில் சிஆர் 1009 விட இது 17% அதிக விளைச்சல் திறன் கொண்டது. இதன் சராசரி விளைதிறன் ஹெக்டேருக்கு 5759 கிலோ. இவையெல்லாம் சிஆர் 1009 மாற்றுப்பெயராக நம்மிடம் முன்மொழியப்படும் சிஆர் சப்பொன் நெல்லின் நேர்மறை சிறப்புகள். ஆனால் டெல்டா விவசாயிகள் தரப்பில் முன்வைக்கப்படும் முக்கிய செய்தி இந்த புதிய சிஆர் சப்பொன் என்ற ரக நெல் உயர்ந்து வளரும் தன்மை கொண்டது என்பதாலும் இதன் அதிக விளைதிறன் காரணமாகவும் 140 நாட்களுக்கு பிறகு சாய்ந்து விடுகிறது என்பது டெல்டா விவசாயிகளின் கடந்த 2 ஆண்டுகால நேரடி அனுபவம். தொடர் மழை, அதிக தலைச்சத்து இடுகை சிஆர் சப்பொன் என்ற இந்த பயிரின் அதிக வளர்திறன் காரணமாக உயரமாக வளர்ந்து நெல்மணிகள் முற்றிய நிலையில் இப்போது ஏறக்குறைய 90% நெற்பயிர்கள் தரையோடு தரையாக படுத்துவிட்டது. இந்த நிலையில் மழை தொடர்ச்சியாக பெய்து வருவதால் படுத்த பயிர்களின் நெற்கதிர்கள் கொத்தோடு முளைத்து நாசமாகி வருகிறது. நாகை, தஞ்சை, திருவாரூர், மயிலாடுதுறை உள்ளடக்கிய ஒட்டுமொத்த டெல்டா பகுதியில் 10 முதல் 15 லட்சம் ஹெக்டேர் நன்சை பரப்பில் கணிசமான பரப்பில் சிஆர் சப்பொன் ரக நெல் தரையோடு தரையாக படுத்து கிடக்கிறது. இன்றைய தேதியில் 11/1/2021 இரவு 7 மணி நிலவரப்படி இன்று மட்டும் திருத்துறைப்பூண்டி, திருப்பூண்டி, தலைஞாயிறு, வேதாரண்யம், முத்துப்பேட்டை, மன்னார்குடி பகுதியில் 10 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பெய்துள்ளது. நாளையும் டெல்டா பகுதியில் விட்டுவிட்டு கனமழை பதிவாகும்.
வரும் ஜனவரி 13ஆம் தேதி பிற்பகலுக்கு பிறகு மழை படிப்படியாக குறையும். எனவே இந்த குளிர்கால மழையின் இரண்டாவது சுற்று மழை முடிவதற்குள் முற்றிலும் பயிர்கள் சேதமடைய வாய்ப்புள்ளது. எனவே தெற்கு டெல்டா நிலப்பரப்பை அரசு அறுவடை காலத்தில் பெய்த இந்த கனமழையை கவனத்தில் கொண்டு டெல்டா விவசாயிகளுக்கு ஏற்பட்ட பேரிடருக்கு உரிய இழப்பீடு வழங்குமாறு விவசாயிகள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். உழவர்கள் தரப்பில் இது நமக்கு மிகப்பெரிய பாடம். எனவே இனிவரும் காலங்களில் இதுபோன்ற இக்கட்டான நிலையை எதிர்கொள்ளாதிருக்க அடுத்த ஆண்டு நமது பழைய சாவித்ரி ரக நெல்லான CR 1009 நெல்லை மீட்டெடுத்து விதைகளுக்காக பத்திரப்படுத்துவது சால சிறந்தது. அதேவேளையில் வேளாண் துறை வல்லுநர்களும் இந்த கோரிக்கையை கவனத்தில் கொண்டு அடுத்த ஆண்டு CR 1009 நெல் ரகத்தை பயிர் செய்ய விரும்பும் விவசாயிகளுக்கு எளிதில் கிடைக்கும் வண்ணம் ஏற்பாடு செய்யுமாறு விவசாயிகள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். சூழலின் தேவை கருதி நமது தரப்பில் CR 1009 நெல்லை பாதுகாத்து பரவலாக்க முன்னிற்போம். அதேவேளையில் CR 1001 என்ற நெல் ரகத்தை பயிரிட நேர்ந்தால் தடைச்சத்து இடுவதை குறைத்து கொண்டு முழுமையாக இயற்கை வழிமுறையில் பஞ்சகவ்யா, அமுதக்கரைசல், பழக்காடி, மீனமிலம் போன்ற வளர்ச்சி ஊக்கிகளையும், மூலிகை பூச்சி விரட்டி, பத்திலை கரைசல், இஞ்சி பூண்டு கரைசல் போன்ற இயற்கையான பூச்சி கட்டுப்பாட்டு முறைகளையும் பயன்படுத்தி நமது இட்லி அரிசியை உற்பத்தி செய்யும் போது நெற்பயிர்கள் அதிக உயரம் வளர்ந்து சேதமடையாமல் நஞ்சில்லா அரிசியை மனித குலத்திற்கு பகிர்ந்த மனநிறைவை பெறலாம். இந்த மனமாற்றத்திற்கு விவசாயிகள் முன்வர வேண்டும் என்ற கோரிக்கையை கணியன் வானிலை ஊடகம் உங்களிடம் முன்வைக்கிறது. கணியன் வானிலை ஊடகத்திற்காக அலையாத்தி செந்தில் மற்றும் டெல்டா வெதர்மேன் ஹேமச்சந்தர், நன்றி.